Number 3. A ball rolled down a slope of travels a distance of d equal to t square minus d equal to t square minus 0.75 t. So, இது என்ன question கொடுத்துருக்கும் ஒரு பால் என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்லோப் ஸ்லோப்னா ஸ்லாண்டிங் பொசிஷன் இல்லை சரியா சாய்வாக இருக்கிறதுல சாய்வாக இருக்கிறதுல ஒரு பாலை ரோல் பண்ணுறாங்க அந்த பால் ட்ராவல் ஆகிற டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க டி ஈக்குவல் டு டி ஸ்கொயர் மைனஸ் 0.75 t இன் இ ஃபீட் இன் இ டி செகண்ட் அதாவது டி செகண்ட்ஸில் அதை ட்ராவல் ஆகிற 1 feet எவ்வளோ ஆகும் டி ஸ்கொயர் மைனஸ் 0.75 t ஸோ அந்த பால் ரோல் ஆகிட்டு போயிட்டே இருக்குது அந்த ரோல் ஆகிட்டு போகிற இதில் ஒரு டைம் அதாவது என்ன டைம் தெரியாது அந்த டைம் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ ஒரு 1 minute இருக்குன்னு வச்சுக்கோ 1 minute இவ்வளோ ஃபீட் போகுது இப்போ என்ன இருக்குது டி இருக்கிறதுல 1 போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் ஒன்றுல ஸோ என் ஈக்குவல் டு இவ்வளோ ஸ்பீட் போகிற அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இட்ஸ் அ டிஸ்டன்ஸ் கிவன் அண்ட் ஃபைண்ட் த டைம் டைம் தான் அந்த டி தான் என்னன்றது கண்டுபிடிக்கணும் ஃபைண்ட் த டைம் வென் த டிஸ்டன்ஸ் இஸ் ட்ராவல் பை த பால் இஸ் 11.25 feet 11.25 feet என்ன ஆகுது அந்த பால் மேலே இருந்து அந்த ஸ்லோப் ஸ்லாண்டிங் பொசிஷனில் ட்ராவல் ஆகி 11.25 feet அது ட்ராவல் ஆகுது அதுவும் என்னது டி தான் ஸோ டி இது ட்ராவல் ஆகிற டிஸ்டன்ஸ் இஸ் 11.25 feet ஓகே ஸோ இப்போ ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ரெண்டுமே என்ன பண்ணணும் ஈக்குவல் பண்ணி அந்த டி என்னன்றது கண்டுபிடிக்கணும் இப்போ ரெண்டுமே ஈக்குவல் பண்ணுவோம் ஈக்குவல் பண்ண என்ன அர்த்தம் டி ஸ்கொயர் மைனஸ் 0.75 t இது ஈக்குவல் டு 11.25 இது ரெண்டுத்தையுமே ஈக்குவல் ஏன்னா ரெண்டுமே டிஸ்டன்ஸ் தான் ஸோ அதனால் ரெண்டுமே ஈக்குவல் பண்ணுறோம் இப்போது இந்த ப்ளஸில் இருக்கிறது இன்சர்ட் பண்ணுறாங்க மைனஸ் ஆகுமா ஸோ டி ஸ்கொயர் மைனஸ் 0.75 t மைனஸ் 11.25 ஈக்குவல் டு 0 இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஃபார்முலா மெத்தடில் கம்பேர் பண்ணோம் கம்பேர் ஃபார்முலா மெத்தட் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 ஸோ ஏக்கு பதில் இங்கே என்ன இருக்குது எதுவுமே இல்லைன்னா கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம் ஸோ ஏக்கு பதில் 1 பி ஈக்குவல் டு என்னது பி ஈக்குவல் டு மைனஸ் 0.75 நெகட்டிவ் சிம்பிள் எடுக்கணும் சி ஈக்குவல் டு என்ன சி ஈக்குவல் டு மைனஸ் 11.25 ஓகே இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே என்ன வேரியபிள் இருக்குது அதை தான் எடுக்க போகிறோம் டி தான் ஸோ டி ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a இதுதான் அந்த ஃபார்முலா ஓகேவா இப்போ இது இதில் என்ன பண்ணோம் நம்ம வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுவோம் ஸோ டி ஈக்குவல் டு மைனஸ் பியோட வேல்யூ என்னது மைனஸ் 0.75 மைனஸ் பியோட வேல்யூஸ் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் தட் இஸ் மைனஸ் 0.75 ஸ்கொயர் மைனஸ் 4 ஏக்கு பதில் 1 சிக்கு பதில் என்னது மைனஸ் 11.25 டிவைடட் பை 2 ஏ வேல்யூஸ் 1 ஸோ அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிருமா தட் இஸ் 0.75 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.75 ஸ்கொயர் அதாவது 0.75 into 0.75 வரும் அப்போ 0.5625 வரும் 0.75 ஸ்கொயர்னா 0.5625 ப்ளஸ் மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிருமா 4 into 11.25 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இட் இஸ் அ 45 இஸ் ஆன்சர் 4 into 11.25 இஸ் 45 டிவைடட் பை 2 ஸோ அப்போ 0.75 ப்ளஸ் ஆர் மைனஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும் 45 ப்ளஸ் 0.5625 ஆட் பண்ணிங்கன்னா 45.5625 வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிவைடட் பை 2 ஸோ 45.5625 நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஸோ டி ஈக்குவல் டு 0.75 இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 6.75 வருது டிவைடட் பை 2 இதை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 6.75 டிவைடட் பை 2 இப்போ ரெண்டு வேல்யூஸ் இருக்குது ஒன்று ப்ளஸில் இருக்குது இன்னொன்று மைனஸில் இருக்குது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ளஸில் எடுத்துப்போம் டி ஈக்குவல் டு 0.75 ப்ளஸ் 6.75 பை 2 அப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்னாகும் 0.75 ப்ளஸ் 6.75 ஈக்குவல் டு 7550 டிவைடட் பை 2 ஸோ 2 டிவைட் பண்ணும்போது ஸோ டி ஈக்குவல் டு 3.75 ஓகே 3 = 7. இது செகண்ட்ஸ் 3.75 seconds நெக்ஸ்ட் அதே மாதிரி ப்ளஸில் எடுத்துடும் அதேமாதிரி மைனஸில் எடுப்போம் 0.75 மைனஸ் 6.75 டிவைடட் பை 2 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது இதுதான் பெரிய நம்பர் ஸோ பெரிய நம்பரோட சிம்பிள் தான் வரும் அப்போ மைனஸ் 5 டிவைடட் சாரி மைனஸ் 6.75 மைனஸ் 0.75 மைனஸ் 6 டிவைடட் பை 2 இப்போ டி ஈக்குவல் டு மைனஸ் 3 வருது ஸோ நெகட்டிவ் சிம்பிள் எப்போவுமே என்ன வராது டைமுக்கு நெகட்டிவ் சிம்பிள் நாட் பாசிபிள் நெகட்டிவ் சிம்பிள் வரவே வராது டைமுக்கு அப்போ என்னது டைம் டி ஈக்குவல் டு 3.75 செகண்ட்ஸ் தான் இதோட ஆன்சர் 3.75 செகண்ட்ஸ் தான்